உங்களை எங்கள் தமிழ் டேட்டா சேனலுக்கு வரவேற்கிறோம். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. உலகமே என் காலடியில் கிடந்தது, பின் எல்லாம் தலைகீழ் ஆனது என்று கிரிக்கெட் உலகினர் தாதா என்று அழைக்கப்படும் கங்குலி தன் நினைவுகளை பகிர்ந்துள்ளார். அதை பற்றி பார்ப்போம் வாருங்கள். அதாவது, தன் கிரிக்கெட் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்களை இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கங்குலி தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பகிர்ந்து கொண்டுள்ளார். கிரிக்கெட் வாழ்க்கை தொடங்கியதில் இருந்து அணியை விட்டு விலகியது வரை பல சம்பவங்களை பற்றி இவர் பேசியுள்ளார். கேப்டனாக இருந்தபோது உலகமே தன்னை மதித்ததாகவும் அவர் தனது பேட்டியில் கூறியுள்ளார். மேலும் அணியை விட்டு நீங்கிய பின் உலகம் தன்னை எப்படி ஏளனமாக பார்த்தது என்றும் பேசியுள்ளார். அதேபோல் அவருக்கு கஷ்டமான சூழ்நிலையில் முக்கியமான அறிவுரை கூறிய ஒரு கிரிக்கெட் பிளேயர் குறித்த சுவையான நினைவு ஒன்றையும் பகிர்ந்திருக்கிறார். அதாவது, இந்திய அணியின் தாதா முன்னாள் கேப்டன் கங்குலி 2005 செப்டம்பர் மாதம் திடீரென்று ஒருநாள் இந்திய அணியில் இருந்து நீக்கப்பட்டார். அப்போது அவர் இந்திய அணியின் கேப்டனாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு பதிலாக ராகுல் டிராவிட் இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார். அதன் பின் 2 வருடம் கழித்து 2007 ஜனவரியில் மேற்கு இந்திய தீவுகள் அணிக்கு எதிரான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டார். மிகவும் சிறப்பாக விளையாடி வந்தபோதே இந்த அணியிலிருந்து 2008 ஓய்வும் பெற்றார். இந்த நிலையில் தன்னுடைய கேப்டன்சி பறிபோனது குறித்து கங்குலி பேசியிருக்கிறார். அதில், இந்திய அணியின் கேப்டனாக இருந்தபோது மொத்த உலகமே என் காலடியில் இருந்தது. ஆனால் ஒரு நாள் திடீரென்று நான் அணியில் இருந்து நீக்கப்பட்டேன். எந்த கேப்டனுக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது இல்லை. ஆனால் அந்த நிகழ்வுதான் என்னை முழு மனிதனாக மாற்றியது என்றும் அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். அதேபோல் அவர் இப்போது வரை தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி வரும் முக்கியமான அறிவுரை ஒன்றை குறித்தும் பேசியுள்ளார். அதில், என்னுடைய நண்பர் பாகிஸ்தானின் முன்னாள் கேப்டன் இம்ரான்கான் ஒரு முறை என்னிடம் ஒரு அறிவுரை கூறினார். நீ வானத்தில் பறக்கும் போது கருமேகங்களை பார்த்தால் மனம் தளராதே, இன்னும் உயரமாக பறந்து செல் என்று கூறினார். அதுதான் என் வாழ்க்கையை வழி நடத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்திய அணியில் சேர முடியாமல் கஷ்டப்பட்ட 2 வருடங்களை குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்காமல் 2 வருடம் கஷ்டப்பட்டேன். நன்றாக ஆடியும் வாய்ப்பு கிடைக்காத போது கோபம் அடைந்தேன். அதுவும் ஒரு நாள் ஈடன்கான் மைதானத்தை கோபத்தில் 21 முறை சுற்றி வந்தேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பின் எல்லாம் மாறியது, அணியில் இணைந்தேன். நல்ல ஃபார்மில் இருக்கும் போதே என்னுடைய ஓய்வையும் அறிவித்தேன் என்றும் பேசியுள்ளார். அதேபோல சச்சின் அவரிடம் கேட்ட முக்கியமான கேள்வி ஒன்றை குறித்தும் அவர் பேசியுள்ளார். அதில், நான் ஓய்வு குறித்து அறிவித்த போது சச்சின் என்னிடம் ஏன் ஓய்வு குறித்து அவசரப்பட்டு விட்டீர்கள் என்று கேட்டார். அதற்கு, எனக்கு தெரியும், அதுதான் சரியான நேரம் என்று. உங்களை எல்லோரும் ஒதுக்கும் போது நீங்கள் உங்களின் முழு திறமையை வெளிப்படுத்துவீர்கள். பலருடைய புறக்கணிப்பு உங்களுக்கு பெரிய பாடத்தை கற்றுத்தரும். நான் நிறையாக கற்றுக்கொண்டேன் என்றும் அவர் கூறியுள்ளார். 2002 ஜூலை 13 லார்ட்ஸ் மைதானத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியா பெற்ற வெற்றியை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். அது பற்றி கங்குலி தற்போது பேசியுள்ளார். அதில், அப்போது இந்திய வெற்றி பெற்றதும் நான் சட்டையை கழற்றி சுத்தினேன். இப்போதும் என்னை பற்றி எந்த சேனலில் என்ன பேசினாலும் அந்த புகைப்படத்தை தான் போடுவார்கள். ஆனாலும் நான் பல சாதனைகளை செய்து இருக்கிறேன். இன்னொரு முறை கண்டிப்பாக அப்படி ஒரு சட்டையை கழட்டி கொண்டாட மாட்டேன் என்றும் அவர் காமெடியாக பேசியுள்ளார். நன்றி நண்பர்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுடன் இணையுங்கள் மற்றும் எங்கள் சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி. உங்கள் வீடியோவை எங்கள் சேனலில் போஸ்ட் செய்ய உங்கள் வீடியோவை தமிழ் டேட்டா சேனல் @gmail.com க்கு அனுப்புங்கள்.